அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன் உடல் நலக்குறைவால் காலமானார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த மதுசூதனனின் மறைவிற்கு தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான மதுசூதனன் 16 வயதில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை துவங்கினார். எம்ஜிஆர் அரசியல் கட்சியை துவங்கிய பின்னர் அதிமுக தொண்டனாக தன்னை இணைத்துக் கொண்டு அரசியலில் இணைந்தார். சென்னையில் செல்வாக்கு மிக்க நபராக இருந்தவர் மதுசூதனன். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவிலும் அவர் அவைத்தலைவராக இருந்தார். 1991 முதல் 1996 வரையிலான ஜெயலலிதாவின் முதல் அமைச்சரவையிலேயே கைத்தறித்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். ஜெயலலிதா இவரை அதிமுக அவைத்தலைவராகவும் நியமித்து இருந்தார். அன்று முதல் அவர்தான் என்றுமே அவைத்தலைவர் என்றும் கூறினார் ஜெயலலிதா. 2017 ஆம் ஆண்டு ஓபிஎஸ் சசிகலா இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் ஓபிஎஸ் அணியில் இணைந்தார். மீண்டும் கட்சி ஒன்றாக இணைந்த பின்னர் அதிமுகவில் அவைத்தலைவராக அறிவிக்கப்பட்டார். கடந்த ஜூலை மாதத்தின் பொழுது மதுசூதனனுக்கு திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனையடுத்து சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதின் பயனாக ஆபத்தான கட்டத்தில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் அவரது உடல்நிலை நேற்று மீண்டும் கவலைக்கிடமான நிலைக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. சிகிச்சை பலனின்றி அவர் காலமாகிவிட்டார் என்று தற்பொழுது அதிமுகவின் பல்வேறு தலைவர்களும் தொண்டர்களும் அரசியல் தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Comment and share.